வணக்கம் டாக்டர் காயத்ரி, வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. சோ அடுத்து இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கோயில்கள்லாம் வாரம் முழுக்கும் 7 நாளும் திறந்திருக்கும் அப்படினு எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல தமிழகம் முழுக்க போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி, அது ஒண்ணு. ஆனா இந்த போராட்டம் வந்து கொஞ்சம் லேட்டா நடத்தின மாதிரி தோணலையா உங்களுக்கு? பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு தான் நினைக்க முடியுது. அடுத்த அதுவும் இல்லாம நவராத்திரி முடிஞ்சிருது இல்லைங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ஆரம்பிச்சு புரட்டாசி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கோயில்கள்ல தொடர்ந்து விழா இருக்கும். அதுக்கப்புறம் ஐப்பசி மாசம் எந்த விழாவும் பெரிய அளவுக்கு இருக்காது, கோயில்கள்ல இருக்கக்கூடிய சாதாரண விழாக்கள் தான் இருக்கும். அதற்கப்புறம் நீங்க மார்கழியில பாத்தீங்கன்னா வந்து அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். பெருமளவுக்கு கோயிலுக்கு போற விஷயங்கள் இருக்காது ஆடியில ஆரம்பிச்சு புரட்டாசி வரைக்கும். சோ அது ஃபுல்லா மக்களை போக விடாம தடுத்தாச்சு. சோ இந்த வர வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சரஸ்வதி பூஜை, மறுநாள் விஜயதசமி, அத்தோட ஒரு பெரிய அளவிற்குரிய கொண்டாட்டங்கள் முடிஞ்சிருது. ஏன் அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு தீபாவளி தான். தீபாவளிக்கு எல்லாரும் வந்து வீட்டுல செலிப்ரேட் பண்ற அளவுக்கு கோயிலுக்கு போக மாட்டாங்க. இதற்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடியது திருவண்ணாமலையோட கிரிவலம், அந்த திருவண்ணாமலை தீபம் தான், கார்த்திகை மாசம் வரக்கூடிய தீபம் தான். அதனால 10 நாள்ல வந்து ஓகேன்னு சொல்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மக்களை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அரசாங்கம் வந்து மக்களோட நலன கருதி தானே மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் கோயிலை வந்து மூடுறாங்க. சோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கு எல்லாம் ஓபன் பண்றாங்க, சினிமா தியேட்டர் ஓபன் பண்றாங்க. மத்திய அரசு சொல்ற எல்லாத்தையும் நீங்க கேட்டிருக்கீங்களா? மத்திய அரசு சொல்ற எல்லாத்தையும் கேட்டுறீங்களா? மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை இங்க குடுங்கன்னு சொல்லுது, குடுக்கறீங்களா? நவோதயா ஸ்கூல்ஸ் இங்க கொண்டு வாங்க, நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லா பின்தங்கிய மாவட்டங்கள், ஒரு மாவட்டங்களுக்கு ஒரு ஸ்கூல்னு வச்சா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 39 ஸ்கூல் வரும். ஒரு ஸ்கூல்ல 1000 மாணவர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 39,000 மாணவர்கள். கடந்த வருஷம் நீட் தேர்வுல நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த வருஷம் நீட் தேர்வுல 8,500 பேர் எழுதுனதுல கிட்டத்தட்ட 7,600 பேர் வந்து சக்சஸ் ஆயிருக்கிறாங்க மாணவர்கள். அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் அங்க மட்டும் இல்ல, போட்டி தேர்வுகள்ல கூட அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆறாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அதை கூட ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு வந்து இதுல ஒரு மிகப்பெரிய, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குமாரசாமி சார் நினைக்கிறேன், நான் ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன், எனக்கு வந்து இதுல ஒரு டவுட் இருக்குது. இவர்கள் வந்து பயிற்சி கொடுத்து அவர்களுடைய வந்து RSS காரங்களையும் மத்தவங்களையும் மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்களோன்னு சொல்லிட்டு, யாருக்கு? நீங்களும் தான் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, நீங்களும் தான் எல்லாத்துக்கும் கோச்சிங் கொடுக்குறீங்க, வாசகர் வட்டம் வைக்கிறீங்க. வந்து 49.5% சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிசர்வேஷன், மிச்சம் இருக்கிற 50.5% வந்து பிராமணர்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் எடுக்கிறாரு. அந்த வீடியோவை நீங்களும் பார்த்திருப்பீங்க. எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்திருப்போம். நீங்க யோசிச்சு பாருங்க, 50.5% இவர்களுக்கு மட்டும் போகுது அப்படின்னா நீட்ல கூட ஒரு 2,807 சீட்ல வெறும் 107 சீட் தான் வந்து OC கேட்டகரிக்கு போயிருக்கு. மற்றது எல்லாமே BC MBC SC ST கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த அளவிற்கு அந்த மாணவர்கள் படிச்சு மேல வராங்க. அந்த உண்மையை தொடர்ந்து மறைக்கிற மாதிரி இவர்கள் சொல்ற வேஷம் வந்து, இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து சொல்றாங்க, நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு மத்திய அரசின் வழிகாட்டுதலோடு. மத்திய அரசு வழிகாட்டுதல் சொல்ற எல்லாத்தையுமே நீங்க கேட்டுறீங்களா? நீங்க ஏன் தமிழக அரசை குறை சொல்றதுலயே இருக்கிறீங்க? கல்வி முக்கியமா, உயிர் முக்கியமா? தமிழக அரசாங்கம் மக்களுடைய உயிரை காக்குறது. கொரோனா நோய் வந்தா மக்கள் செத்துருவாங்க அப்படிங்கறதுனாலதானே அப்புறம் ஏன் ஸ்கூல்ல திறந்தீங்க? அப்ப பிள்ளைகளோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஸ்கூல்ல திறக்கிறது வந்து பிசினஸ். ஏன்னா உங்களுக்கு திரையரங்குகளை ஏன் நீங்க திறக்குறீங்கன்னா, திரையரங்கம் பிசினஸ். பிலிம் ப்ரொடியூஸ் பண்றது இன்னைக்கு மெஜாரிட்டி யாருன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தப்புல பள்ளிகள் கல்லூரிகள் யாரு நிறைய வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுடைய பிசினஸுக்காக மக்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க? உங்களுடைய கடவுள் நம்பிக்கை இல்லாத கொள்கையை வந்து நிலைநிறுத்துறதுக்காக கோயிலை திறக்க மாட்டீங்க. அப்போ ஆக மொத்தத்துல உங்களுடைய கொள்கைகள் வந்து சக்சஸ் ஆகணுமே தவிர பொதுமக்களுடைய நலனோ இல்லை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு முக்கியம் இல்லை. இது வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், பிசினஸ் எது அரசியல் எது அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்கணும் மக்கள். தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா சொன்னதையும் செய்யறாங்க,
சொல்லாததை கூட செய்யறாங்க. இதுக்கு ஏன் நீங்க வந்து அப்ரிசியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன சொல்லாததை செய்யறது, மொட்டை போடுறத சொல்றீங்களா நீங்க? ஆமா, கோயில்ல இலவசமா மொட்டை போடுறேன்னு சொல்லிருக்காங்க தானே? அதுதான் தமிழக மக்களுக்கே மொட்டை போட்டாங்களா? அது என்ன தனியா கோயில்ல போய் கோயில்ல போடுற மொட்டை மொட்டையை மட்டும் சேர்த்து தனியா சொல்றீங்க? அதுல மொட்டை போடுறது மொட்டை இல்ல, மொட்டை போடுற ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வேற கொடுக்குறாங்க. சரி, மொட்டை போடுற ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த வியாழன் வெள்ளி சனிக்கிழமை 3 நாட்கள்ல அந்த கோயிலை நம்பி இருக்கக்கூடிய எத்தனையோ வியாபாரிகள் இருக்காங்க. கோயில் வாசல்ல பாத்தீங்கன்னா பூக்கிட்ட அம்மா அப்பா இருப்பாங்க, பழம் விற்கிறவங்க இருப்பாங்க, வெத்தில பாக்க பழம் விற்கிறவங்க இருக்கிறாங்க. செருப்புங்க, ஒரு செருப்புக்கு 50 பைசா நீங்க கொடுத்துட்டு போங்க, நாங்க பத்திரமா வச்சிருக்கோம்னு சொல்ற அந்த இவங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் நீங்க ஊக்கத்தொகை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க என்ன திட்டம் கொண்டு வரீங்களோ அப்ப அதுக்கு யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்பீங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்க மாட்டீங்களா? எந்த திட்டத்தை வந்து நாங்க விளம்பரப்படுத்த முடியுமோ அந்த திட்டத்தை மட்டும் தானே செய்வாங்க. இவங்க எல்லாருக்கும் செஞ்சுக்க இருந்தால விளம்பரம் வராது இல்லையா? அதே நம்ம உண்மைதான். நீங்க சொல்றத நீங்க செய்யும் பொழுது அவங்க இந்த அரசு செய்யறது, அரசு என்ன சொல்லுச்சோ அதை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்காக உள்ள எல்லா விஷயங்களையும் எடுப்பாங்க. இந்த தங்கத்தை உருக்குறது கூட அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நண்பர் ஒருத்தர் அஸ்வத்தாமன் நினைக்கிறேன், இன்னைக்கு ஆர்டிக்கிள்ல பார்த்தேன், அவர் வந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த தங்கத்தை உருக்குறது அப்படிங்கிறது வந்து அறநிலையத்துறையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கே, அந்த சட்ட திட்டத்துக்கே எதிரான ஒரு விஷயம். இதை செய்யக்கூடாது. அந்த கோயிலுடைய நடைமுறைகள்ல தலையிடுவதற்கோ இதெல்லாம் செய்யறதுக்கோ எந்த அதிகாரமும் இல்லைன்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவர்கள் சொல்றாங்கல்ல, நாங்க நீட்டுக்கு கோர்ட்டுக்கு தான் போகணுமா, அப்புறம் எதுக்கு மக்கள் இருக்காங்க, அப்ப நாங்க மக்களவையில டிஸ்கஸ் பண்றோம் நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப இந்த பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்கு கூட இவர்கள் கோர்ட்டுக்கு தான் போகணுமா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காதா? தமிழக அரசாங்கத்துக்கு வந்து மனசாட்சி இருக்கிறதுனாலதான் மக்களை உயிரை காக்கணும் அப்படின்றதுக்காக கோயிலை மூடுறாங்க. பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து எக்ஸ்ரேக்கு பிலிம் இல்லைனா கூட பேப்பர்ல போட்டோ காப்பி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு தமிழக அரசாங்கம் வந்து போட்டோ காப்பி எடுத்து கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு இவங்க கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா 2500 கோடி ரூபாய்க்கு சென்னையும் சென்னை சுற்றி உள்ள இடங்கள்ல 4 பூங்கா அமைப்போன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. எந்த தலைவர்கள் வந்து கடவுளே இல்லைன்னு சொன்னாங்களோ, சிலை வழிபாடெல்லாம் ரொம்ப மோசம்னு சொன்னாங்களோ, தவறுன்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கு சிலை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வாங்க, அனுமதி கொடுப்பாங்க. ஏன்னா ஈவேராவோட சிலை அமைப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. 135 அடி, வள்ளுவருக்கே 133 தான். உலக பொதுமறையை எழுதின வள்ளுவருக்கே 133 அடியில தான் சிலை. இவங்களுக்கு வந்து 135 அடி சிலைக்கு ஓகே சொல்லுவாங்க. இவருக்கு வந்து அரசுடைய நிதியிலிருந்து அவங்களுடைய சிலை அமைப்பதற்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஆனால் ஏழைகளுக்காக, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்காக சமூக நீதி பேசக்கூடிய இவங்கெல்லாம் வந்து மெடிக்கல் ஹெல்த் கேர்ல என்ன இருக்குன்னு தெரியாம 2 மாசமா நீங்க வந்து எக்ஸ்ரேய பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பீங்க. அந்த வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன மெடிசன்ஸ், என்னென்ன கையிருப்பு இருக்குன்னு தெரியும். அது தமிழ்நாட்டுல மட்டும் ஒர்க்கே ஆக மாட்டேங்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. சோசியல் மீடியா ஃபுல்லா அதுதான் செய்தியா இருக்குது. மத்த எந்த ஸ்டேட்ல பார்த்தாலும் இன்னைக்கு இவர்கள் வந்து 370 அப்கிரேட் பண்ணும் போது சொன்னாங்க இங்க வந்து சமூக நீதி அநீதி இழைக்கப்படுதுன்னு. ஆனால் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல கூட நீங்க ஹெல்த் கேர் இதுல போய் பாத்தீங்கன்னா எந்த மெடிசன் எவ்வளவு இருக்கு, யாருக்கு என்ன இதுன்னு தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல இங்க சமூக நீதியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பாதுகாவலர்கள் இருக்கக்கூடிய நாட்டுல வந்து நீங்க அதை பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு டீட்டெயிலும் இல்லை அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால செய்தி பரவுது. சமூக நீதியை பாதுகாக்க கூடிய அந்த பாதுகாவலர்களுக்கு தான் பெரிய சிலை வைக்கிறோம், அவங்களோட நினைவிடத்துக்கு தான் கோடி கணக்குல வந்து செலவு பண்றோம். மக்களுக்காக மருத்துவமனையில செலவு பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிப்ப. ஆமாமா, கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் இல்லதான். இந்த அரசு இப்போ நவராத்திரியில ஒரு கொலு வாங்க போ, பொம்மை வாங்க போலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனா எந்த ஈவேரா கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களோ அவர்களை கடவுள் பொம்மைக்கு நடுவுல வச்சு வீடு எடுத்துன்னு போய் கொலுல வையுங்கன்னு சொல்ற அளவுக்கு பூம்புகார்ல அவருடைய சிலையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இதுதான் சமூக நீதி, இதுதான் வந்து ஈவேரா ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படிதான் இன்னைக்கு இந்த நாட்டுல நிலைமைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஈவேராவுடைய சமூக நீதியை வாரம் வாரம் நீங்க கரெக்டா சொல்லிடுறீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றிங்க.